சீஃப் கன்சல்டண்டா இருந்துட்டு இருக்கேன், சக்ரா கன்சல்டண்டா இருக்கேன். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்றது உண்டு, ஆன்மீக ரீதியா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனது நண்பர் இப்போ ரீசெண்டா மிஸ்டர் கணேஷ் என்றோட அறிமுகம் கிடைச்சது. மிஸ்டர் கணேஷ்குமார் பாத்தீங்கன்னா நிறைய அதாவது இண்டிவிஜுவல் குரோத்துக்காக, மனிதனோட இண்டிவிஜுவல் குரோத்துக்காக நிறைய நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ ஆன்மீக சம்பந்தப்பட்டு புதுசா குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகான்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மனிதனை வந்து மனவளம், உடல் நலம் எல்லாத்தையும் பேன்ற மாதிரி இந்த ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை லோட் பண்ணுறதுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் வர இருக்கிறதுனால நம்ம ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, ஆன்மீக வழியில் போய்கிட்டு இருக்கவங்க, ஆன்மீக தேடலில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள். என்னோட சார்பாகவும் என்னுடைய குழுவோட சார்பாகவும் மிஸ்டர் கணேஷ்குமாருக்கு எல்லாம் வரல இறைவன் எல்லா ஆசைகளையும் கொடுத்து இந்த 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 சேவையை நல்லபடியா செய்யறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆன்மீக இந்த சேவையில இன்னைக்கு நடந்த சக்ரா கிளாஸஸ் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீனி, வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம். ஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் கணேஷ் ஃபார் ஹேவிங் அரேஞ்ச் ப்ரோக்ராம். ரெண்டாவது மேடம் அவ்வளவு நல்லா பேசினாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் முக்கியம். புக்ஸில் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதை படித்து தெரியுது. மேடம் கிட்ட சொல்லிருக்கீங்க ஒரு புக்கு ஒன்று போடணும்னு சொல்லி. உங்களோட நாலேஜ் இஸ் சோ குட் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். அதனால் நான் மேடம் கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு தமிழே ஒரு புக்கு போடுங்க, இல்லை இங்கிலீஷில் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை எங்கிட்ட நீங்கள் ஒரு ஆடியோ கொடுங்க, நான் உங்களுக்கு டைப் படித்து அழகாக தரேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்களோட இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்துக்கிற அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியணும். அவங்க ஒரு குழந்தைகளுக்கு எதனால வந்து அப்படி ஆறுது அப்படின்னு அவ்வளவு நல்லா சொன்னாங்க. வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம், வி ஷுட் ஃபாலோ தட் ப்ராக்டிஸ். ஐ தேங்க் மேடம் அண்ட் ஆல்சோ கேரிங் வெரி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சா பத்தி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒர்க் ஷாப். மேடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள சக்கர பேலன்சிங், அதாவது ருத்ராட்சத்தை வந்து எப்படி நம்ம ஒரிஜினலா எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன மாதிரியான குடும்பங்கள் இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணாதது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளவு அருமையா இருந்தது ருத்ராட்சம். அதாவது ரொம்ப காலமா நம்ம ருத்ராட்சம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், அதனுடைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களும் தெரியாம தான் இருக்கோம். அதாவது இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம சயின்டிபிக்கா ருத்ராட்சம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையா நம்ம விஜயபாரதி மேடம் சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ண கணேஷன் வச்சுருக்கேன், இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு ஒரு சர்வீஸ் பாயிண்டாக சொன்னாங்க மேம் விஜயபாரதிக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப வருஷமா மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை நான் 20 இயர்ஸாக நான் போட்டுருக்கேன். ஆனால் எதுக்கு போடுறோம், ஏதோ பெரியவங்க சொன்னாங்க, பல காரணங்கள் இருக்கு. கோயிலில் எல்லாரும் போட்டிருக்காங்க, சாமியார்லாம் போடுறாங்க, இப்போ போட்டால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கலாம். முக்கியமாக எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் அடலசன் வயசில் வயசுக்கு அந்த அது 12 இயர்ஸ் ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலசிலாம் போகிறது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கோயிலுக்குலாம் போகிறதுலாம் போகும்போது எல்லோரும் போட்டிருப்பாங்க. அதனால் ஒரு சும்மா ஜாலிக்காக போட்டேன் அவ்வளோதான். பட் போட்ட பிறகு என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறினது, என்னுடைய டிசிப்ளின் வந்தது, மற்ற பசங்களோட நான் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடா, கெட்ட பழக்கங்கள்ல கெட்டதுலாம் மாட்டிக்காம தண்ணி அடிக்கிற விஷயங்கள், நான் சுத்தி இருக்கிற நான் இது வரைக்கும் எத்தனை இடங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கேன், எல்லா இடங்கள்லயுமே நான் பல கெட்ட விஷயங்களை பார்த்துருக்கேன். பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க, தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, ஏதாவது ஒரு கெட்டத பேசிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள்ல ஈடுபாடு வரவே இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது மேமோடைய இவ்வளோ டீப் எக்ஸ்பிளேஷன்ஸ் இதன் பண்ணப்பறதான் தோணுது, ஓ நாம ஏன் ஒரு ப்ரொடக்டிவான லைஃபுக்கு வந்திருக்கோம். நான் படிச்சது வேற, நான் இப்ப என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற, ஒரு யோகா மாஸ்டர் ஏன் ஆனேன், யோகா மாஸ்டர் ஆன பிறகு கூட இப்படி எப்படி ஸ்டெபர்டா போக முடியுதுன்னா யோசிச்சு பார்த்த பிறகுதான் புரியுது. இதை நம்ம கண்டினியூஸா போட்டுட்டு வரதுனால தான் ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ஸோ இப்போ மேமோடைய டீப் எக்ஸ்பிளேஷன்ஸ்
ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், சயின்ஸ் என்ன மாதிரி கான்செப்ட்ல நம்ம சுத்தி ஒரு பஞ்சபூதங்கள் மூலமா நம்ம உடம்ப இயங்கிக்கிட்டு இருக்கு, அப்போ இது வந்து ஏதோ வேலை செய்யுதுன்றது புரியும். So I must thank once again to Global School of Yoga. இந்த மாதிரி பல விஷயங்களை இதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ்லயும் கொடுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.